கொண்டு வந்துட்டே இருப்பான் லைன்ல போறப்ப. இதே இது வாடி வாசல்ல போய் நம்ம கயிறு அவுத்துட்டோம்னா அவுட் ஆஃப் தேடுற மாதிரி இவனை தேட வேணாம். எங்கனக்குல நம்ம வண்டி நிறுத்திட்டு இவனை இறக்கணுமோ அந்த இடத்துக்கே திரும்ப வந்துடும். வணக்கம். அனுப்பானடி அழகர் சாமி குடும்பத்தினர் சார்பாக அவரோட பேத்தி திவ்யதர்ஷினா. நான் வந்து இப்போ நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து என் தம்பி. நாங்கள் வந்து இவனை எப்போ வாங்கிட்டு வந்தோன்னா இவன் பால் குடிச்சிட்டு இருக்க ஸ்டேஜ்லேயே வாங்கிட்டு வந்துட்டோம். இவங்க வந்து வத்ராப்பு மலை மாடு ரகம். அப்போ வந்து அப்பா போயிட்டு 4 மாடு முழுசாக வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க பால் குடிச்சிட்டு இருக்கப்ப வாங்கிட்டு வந்த மாடு தான். வீட்டில் வந்து பால் டப்பால பால் போட்டு வளர்த்த மாடு தான். இவங்களுக்கு வந்துட்டு இப்போ 8 to 9 வயசு ஆகும். மாணிக்கம் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் ஒரு செல்லப்பிள்ளை தான். எங்களை விட அப்பாவுக்கு இவங்க மேலே தான் ரொம்ப செல்லம். இவன் வந்துட்டு ரொம்ப பாசமாக இருப்பான். வீட்டாளங்களை குத்த மாட்டான். ஒரு பிள்ளை மாதிரி தான் வளருவான். வெளியிடத்துக்கு போனால் சேட்டை செய்கிறது ஒரு இது. ஆனால் வீட்டில் வந்து ரொம்ப என்ன தான் இவ்வளோ பெரிய பையனாயிட்டாலும் இன்னும் சின்ன பையன் மாதிரி தான் விளாடுவான். சின்ன பிள்ளைங்கிட்ட இருந்து நல்லா விளாடுவான் ஒரு செல்லப்பிள்ளை. மாணிக்கம் அப்படின்னு ஏன் பேர் வச்சோம் அப்படின்னா இந்த ஜெம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இதில் மாணிக்கம் அப்படின்னு பேர் வச்சோம். சின்ன வயசுலேருந்தே கூட தான் இருக்கான். அப்போ அம்மா பால் டப்பால் பால் போட்டுட்ருப்பாங்க. நாங்கள் சும்மா பக்கத்தில் உட்காந்து விளாடுறது அப்படி ஒன்றா தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா தான் வளர்ந்துட்டுருக்கோம். இப்போ வந்துட்டு என்னாச்சு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம போய் அவுத்து பார்த்தா என்ன அப்பா எப்பவுமே போயிட்டு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் ஆச்சு பாப்பா ஜல்லிக்கட்டில் அப்படின்றப்ப நான் நேரடியாக போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் என்ன அப்படின்றதுக்காக தான் அப்பாவும் கூப்பிட்டாங்க வரையா பாப்பானு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2020 அவுக்க ஆரம்பிச்சேன். இப்ப ஜல்லிக்கட்டு வரப்போகுது அப்படின்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே நடைப்பயிற்சி நீச்சல் பயிற்சி அப்புறம் மண் குத்தல் பயிற்சி கொடுப்போம். அதே மாதிரி ஃபுட்ல எக்ஸ்ட்ராவா என்ன கொடுப்போம்னா கம்பு சோளம் பருத்தி விதை இதை வேக வச்சு கொடுத்துருவோம். அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மத்தியான டைம்ல தேங்காய் துருவி தேங்காய் துருவெல்லாம் கொடுப்போம். அப்போ வந்து அங்க போய் அவங்க 1 நாள் ஃபுல்லா நிக்கணும் லைன்ல நின்று அதுக்கப்புறம் விளாடணும். அதனால 1 மாசத்துக்கு முன்னாடி இருந்து மார்கழி மாசத்துலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணாதான் அடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்காக எல்லாமே இவன் வந்து வீட்டில் இருக்கணும் வெளியே போனா இருக்கணும். வீட்டில் வந்து ரொம்ப சாது சாப்பாடு கொடுத்தோமா சாப்பிட்டு சைலண்டாக உட்காந்துட்டு அமைதியாக இருப்பான். இருக்கிடமே தெரியாமல் இருப்பான். இப்போ நம்ம போய் ஏதாவது பேசணும்னா நம்ம கேட்குற மாதிரியே தலையாட்டே உட்காந்து ரியாக்ட் பண்ணிட்டே இருப்பான். ரொம்ப சாதுவாக இருப்பான். இதே இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு போயிட்டோன்னா அங்கே வந்து சேர பிடிக்கவே முடியாது. இவனை ஃபஸ்ட்டு வாடி கொண்டு போனப்ப 10 கயிறு போட்டுமே இவனை கூப்பிட்டு வர முடியல அவ்வளோ சேட்டை. அப்போ தான் புரிஞ்சு இவன் வீட்டில் தான் அமைதியாக இருப்பான் வெளியே வந்தால் சேட்டை பண்ணுவான் அப்படின்னு புரிஞ்சிச்சு. வீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப செல்லப்பில் வெளியே போனால் சேட்டை பண்ணுவான் ஆனால் எப்படினாலும் நம்ம கைக்கு வந்துடும். இவனுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச எல்லா ஊர்லேயும் மாடு இறக்கியாச்சு. இது வரைக்கும் விளாண்ட எல்லாத்துலேயும் ஜெயிச்சு தான் இருக்கான். நிறைய தங்க காசுலேருந்து எல்லா பரிசுமே வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த வருஷம் வந்துட்டு போன வருஷம் பதிஞ்சப்ப 3 ஊருக்குமே இப்போ 4 மாடு இருக்குது வீட்டில் 3 ஊருக்குமே பதிஞ்சு பார்த்தோம். ஆனால் எந்த ஊருக்குமே டோக்கன் கிடைக்கல அது கஷ்டமாயிடுச்சு. இந்த வருஷம் டோக்கன் கிடச்சா ரொம்ப சந்தோஷமாக இறக்கிடும். இப்போ வாடிக்கை அப்படின்னு போயிட்டோன்னா லைனில் போகிறப்ப வீட்டில் இருக்க மாதிரியே அமைதியாக நம்ம கூட வந்துகிட்டே இருப்பான். மித்த மாறி மாதிரி சேட்டை பண்ணாமல் நம்ம எங்கே நம்ம இழுவைக்கு வந்துகிட்டே இருப்பான் லைனில் போகிறப்ப. இதே இது வாடி வாசலில் போய் நம்ம கயிறை அவுத்துட்டோன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த சுத்து மாடுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மாடிக்கு வந்து நின்று விளாடுறவன். ஒரு சில மாடுங்க வேகமாக ஓடி வந்து விளாடுவான். அந்த மாதிரி இல்லாமல் மாணிக்கம் நின்று விளாடுவான். கூட்டு போன மோதல் 4 ஜல்லிக்கட்டு வரைக்குமே இவனை கையில் பிடிக்க முடியாது. ஏன்னா அவள் ஆனால் 10 கயிறு போட்டுமே கூட்டு வர முடியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் அடுத்து பழக 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 இப்போ வந்துட்டு அவுத்து விட்டுட்டா மித்த மாட தேடுற மாதிரி இவனை தேட வேணாம். எங்கனக்குல நம்ம வண்டி நிறுத்திட்டு இவனை இறக்கணுமோ அந்த இடத்துக்கே திரும்ப வந்துடும். இவன் வந்துட்டு வரப்ப தவி வருவான். வந்துட்டு அங்கே வந்து இவனுக்கு வந்து என்னன்னா யாரையும் குத்திடக்கூடாது. ஆனால் வந்து எல்லாத்தையும் ஒரு மிரட்டு மிரட்டிடும். இப்போ யாராவது பிடிச்சாங்கன்னா பின்னங்காலால் எத்திட்டு தான் வரும். அவனுக்கே தெரியும் யாரை குத்திடக்கூடாது. நாங்கள் சொல்லி தான் கூப்பிட்டு போவோம். மாணிக்கோ யாருக்கும் சேதாரம் இல்லாமல் விளாண்டு வந்துடணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் யாரை இது பண்ணிடக்கூடாது அப்படின்றக்காக விளாடுவான். ஒரு ஒரு டைம் புதுசு புதுசாக விளாடுவான். ஆனால் எப்படினாலும் வாடி ஒரு மிரட்டு மிரட்டாமல் வரமாட்டான். ஒரு சில நேரம் நல்லா சுற்றி நின்று விளாடுவான். ஒரு சில நேரம் தவி விளாடுவான். அந்த மாதிரி நல்லபடியாக தான் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கான். யாரையும் இதுவரை குத்தாமல் வந்ததே எங்களுக்கு சந்தோஷம் தான்.
அவன் நார்மலாக இருக்கானா, அவனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 2000 தான் செலவாகும், 2000 தான் செலவாகும், அதுக்கு மேலே அவ்வளோவா போகாது நார்மலாக இருக்கப்ப. இதே இது ஜல்லிக்கட்டு வரப்போகுதுன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி இருந்து எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாமே வாங்கணும். இப்போ பருத்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா மேலே போடுறாங்க. அதனால் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்ணும் போது அப்படின்றப்ப இவனுக்கு வந்து 7000 ரூபாலேருந்து 8000 ரூபா வரைக்கும் செலவு வந்துடும். நம்ம செலவுன்றது வேற விஷயம். ஏன்னா இப்போ அப்பா எனக்கு பண்ணுற மாதிரி தான் இவனுக்கு யோசிப்பாங்க. எனக்கு பாப்பாவுக்கு இது பண்ணணும் அப்படின்னா என்னோட தம்பி மாணிக்கத்துக்கு இது பண்ணணும் அப்படின்றத. செலவுன்றது வேற விஷயம். நம்ம வந்து இவனை ட்ரெயின் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு அத்லட்டை ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு அவனை ஓடாடாமல் வச்சா என்ன இதாகுமோ அதே மாதிரி தான். 2 மாதம் ட்ரைனிங் எடுத்திருக்கான், அதுக்கப்புறம் டோக்கன் கிடைக்காம போயிடுறப்ப எங்களை விட இவங்க ரொம்ப சேடாயிருந்தனால எங்களால் அதை ஏற்றுக்கிற முடியலை. இப்போ போயிட்டு விளாண்டு தோற்று வந்தாலுமே ஏற்றுக்க முடியும். இப்போ விளாடவே இல்லை. ஒரு சில நேரம் டோக்கன் கிடச்சிட்டாலுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து பின்னாடி ஒரு 100 மாதிரி 200 ரூபா நின்று போயிடுது. இப்போ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சரி கிடச்சிச்சுன்னு ஒரு சந்தோஷத்தில் போயிட்டு திரும்ப விளாட முடியாமல் வரப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிருக்கு. வந்துட்டு டோக்கன் அப்படின்னா ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் டோக்கன் வாங்குறது கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாத்துக்குமே ஈக்குவலாக டோக்கன் தரதில்லை. அது மாதிரி ஒரு மாடு ஒரு ஊருக்கு தான் பதிய முடியும். அந்த ஒரு ஊருமே கிடைக்காம போயிடுது. இன்கேஸ் நமக்கு அந்த டோக்கன் கிடச்சிட்டாலும் ரொம்ப லாஸ் நம்பரில் தான் கிடைக்கிது. அப்போ போய் நம்ம ஜல்லிக்கட்டு அப்படின்னு சந்தோஷத்தில் ரெடியாகி போயிடுறோம். போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி அங்கே போய் நைட்டு ஃபுல்லாக லைனில் நின்றுட்டு அவுக்கிற நேரத்தில் பின்னாடி இருக்க ஒரு 100-200 மாதிரி அவுக்க மாட்டுறாங்க. அப்படி அவங்க ஆன்லைன் டோக்கன் கிடைக்கிறதே கஷ்டம், அதில் கிடைச்சாலுமே நம்ம போய் அவுக்க முடியலை. அப்படி அவங்க அதுக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்காமே இருக்கலாம் கடைசி டோக்கன்லாம். இப்போ 1000 மாதிரி தான் அவுக்க முடியும்னா 1000 மட்டும் கொடுக்கலாம். எதுக்கு 1500 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியலை. நம்ம வந்து கிடைக்கல அப்படின்றத வச்சுட்டு சரி வீட்லேயாவது பொங்கலை கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி மனசை கொஞ்சம் தேத்திட்டு இது பண்ணி இருந்துடலாம். இதே நமக்கு கிடைக்கிறது கடைசியாக கிடைக்கிது. அப்போ போய் அங்கே அவுக்க முடியாமல் திரும்ப வரப்ப வீட்டில் வந்து சந்தோஷமாக பொங்கல் வச்சு ஃபேமிலியோடு இது பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் ரெடி பண்ணி அவ்வளோ தூரம் போயிட்டு விளாட முடியாமல் வரப்போ இவனை திரும்ப கூட்டு வர முடியாது. அங்கே போய் விளாண்டு வாடியை விட்டு வெளியே வரணும். பின்னாடி திருப்பி வர்றது இவங்களால் முடியாது. அதே மாதிரி இவங்களை கூட்டு வர்றது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் டோக்கன் கிடைக்கிற ஈக்குவலாக கிடைக்கிறது இல்லை. அப்படி கிடைச்சாலும் பின்னாடி கிடைக்கிது. எவ்வளோ மாடு அவுக்க முடியுமோ அவ்வளோ டோக்கன் மட்டும் கொடுத்தாலே போதும். டோக்கன் கிடைக்கலன்ற ஒரு சந்தோஷத்தில் பொங்கலாவது செலிப்ரேட் பண்ண முடியும்.